ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு உழுவதை காட்டிலும் உரையிடுதல் நல்லது. களையெடுப்பதும் நீர் பாய்ச்சுவதும் மிகவும் நல்லது. அதைவிட நல்லது அந்த பயிரை பாதுகாப்பது. இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பினை தந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதி ஈனவோர் பைங்குழு திருகாலை செய்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்த அரிய வாய்ப்பின் பொருட்டு இந்த மூன்றாம் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இந்த சபையின் முன் வைக்கின்ற மகத்தான வாய்ப்பை நான் பெற்றுள்ளேன். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நெற்றி வேர்வை நிலத்தில் பாசன நீராக பாய்ச்சி கதிர்களை அறுவடை செய்யும் உழவர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். பயிர்களை வளர்ப்பதற்கு நீரே அடிப்படை என்பதால் ஆற்று படுகைகளில் குடியேற நிலையான வாழ்க்கை நதிகரை ஊரங்களில் நங்கூரம் பாய்ச்சியது அவனை நாடி வந்த காட்டு மிருகங்கள் அவன் கைப்பட்டு வீட்டு விலங்குகளாயின. அவன் ஈட்டிலிருந்து மண்வெட்டிக்கு மாறினான். அம்புகளிலிருந்து கடப்பாறைகளுக்கு தாவினான். கல்லாயுதத்திலிருந்து கலப்பைக்கு மறுவினான். சிதைப்பிலிருந்து செதுக்குவதற்கு நகர்ந்தான். அழிப்பதிலிருந்து ஆக்குவதற்கு முனைந்தான். உயிர்களை வேட்டையாடுவதிலிருந்து பயிர்களை உற்பத்தி செய்ய தொடங்கினான். எத்தனை தொழில்கள் செழித்து வளர்ந்தாலும் மனிதனின் அடிப்படை தேவை உணவே ஆகும். மகத்தான மனிதர்களும் உணவு சற்று தாமதமானால் உணர்ச்சி வசப்படுவதை பார்க்கிறோம். உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு உண்டு. பசி வருகிற போது அனைத்தையும் மனிதன் இழந்து விடுகிறான் என்பதை குறிப்பிடத்தான் தமிழ் மூதாட்டியார் ஔவையார் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட போதும்